அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்ம திருவடி பற்றி ரெண்டு மூணு வாரமாக பார்த்துட்டுருக்கோம். அந்த திருவடி சீரியலில் இன்றைக்கி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வார வாரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு புது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அடியன் செய்யக்கூடிய முயற்சி. ஸோ ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துக்கொள்ள வேண்டியது. இப்போது ட்ரை பண்ணுறேன் அடியன். நம்ம திருவடி பற்றி முதல்ல பார்த்தோம். திருவடிங்கிறது யாரை குறிப்பது அப்படின்ட்டு. திருவடி கருடாழ்வாரையும் சொல்லக்கூடியது, ஹனுமானையும் சொல்லக்கூடியதுங்கிறது பார்த்தோம். அதே போலவே திருவடியினுடைய ஸ்பெஷல் மீனிங் பார்த்தோம். திருவடிங்கிறது சாக்ஷாத் எம்பெருமானையும் சொல்லக்கூடியது, சர்வஸ்வாமியான ஸ்ரீமன் நாராயணனையும் சொல்லக்கூடியது அப்படிங்கிறதும் பாசுரங்கள் வழியாக பார்த்தோம். அதுக்கு எக்ஸாம்பிள் திருவாய்மொழி வேய்மருதோளினை கடைசி பாசுரம் செங்கனிவாயங்களாயர் தேவ திருவடி திருவடி மேல் அப்படிங்கிற பாசுரமும், நன்னாதார் முருவளிப்ப அதில் கடைசி பாசுரம் திருவடியை நாரணனை கேசவனை பரஞ்சுடரை அப்படிங்கிற பாசுரமும் பார்த்தோம். ஸோ அதற்கு மேலே நான்முகன் திருவந்தாதியில் 68வது பாசுரம், திறம்பேன்மின் கண்டீர் திருவடி தன்னாமம் மறந்தும் புறந்தொழாமாந்தர் இறைஞ்சியும் சாதுவராய்ப் போதுமென்கிறன்னா நமனந்தன் தூதுவரை கூவிச்செவிக்கு அப்படிங்கிற பாசுரமும் பார்த்தோம். ஸோ அந்த பாசுரத்தினுடைய விசேஷமான அர்த்தம் ரெண்டு ரகசியங்கள் அதில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஒன்று யமன் தன்னுடைய யமபடர்களுக்கு சொல்லக்கூடிய ரகசியம், இன்னொன்று நம் ஆச்சாரியர்கள் அதில் இருக்கக்கூடிய ரகசிய அர்த்தங்களை நமக்கு எடுத்து சொல்வது. இது ரெண்டுத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். இப்படி இந்த திருவடி சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, திருவடி திருவடின்னு எதுக்கு இந்த திருவடியே பிடிச்சின்னு இருக்காங்க இல்லையா? எம்பெருமானுடைய திருமுகத்தை பிடிக்கலாம், இல்லை கையை பிடிக்கலாம், திருவடியே ஏன் பிடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில கேள்வி நம்மளே கேள்வி கேட்டுட்டு அதுக்கு பதில் பார்க்குற மாதிரி இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருவடி அப்படிங்கிறது பாதங்கள் அப்படின்னு நமக்கு தெரியறது. ஸோ அந்த பாதங்களையே ஏன் பிடித்திருக்கணும் அப்படின்னா, நம்ம இப்போது திருவாய்மொழியில் சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள் அப்படின்னு பார்த்தோம். கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையீர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது ரெண்டும் இப்போ பார்த்துட்டே இருக்கோம். ஸோ பாருங்க, ஆழ்வார் முதல் பாசுரத்துலேயும் சார்வே தவநெறிக்கு தாமோதரன் தாள்கள்னு சொல்கிறார். அதே மாதிரி அடுத்ததில் அடுத்த பதிகத்தில் முதல் பாசுரம் கண்ணன் கழலினை நன்னும் மனமுடையர்னு சொல்கிறார். ஸோ இப்படி திருவடி திருவடியாக ஆழ்வார்கள் ஏன் இழிகிறார்கள், திருவடி மேலேயே ஏன் இப்படி போய் உழணும் அப்படிங்கிறது நம்ம இப்போ பார்க்கணும். ஏன்னா திருவடி ரொம்ப முக்கியமான ஒரு அவயவம். எம்பெருமானுக்கு திருமுகம் இருக்குது, அவனுடைய கைகள் இருக்குது, திருமுடி இருக்குது, மற்றது எல்லாமே இருக்கு. இருந்தாலும் திருவடி தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நமக்கு ஒரு காரியமானோம், ஒருத்தர் கையை பிடிக்கிறோம், ஆனால் அவர் வந்து கையை அப்படியே உதறிட்டு போயிடலாம். ஆனால் அதே அவர் காலை பிடிச்சோன்னா காலை உதறிட்டு போக முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான் காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதுதான் வந்து லௌகீகமாக நம்ம ஒரு ஒரு ஓரளவுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இதுதான் விஷயமாக முக்கியமானது அப்படின்னா அது இல்லை. அதற்கு மேலே முக்கியமான விஷயங்கள் பெரியவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. முமுட்சு படியில் ஒரு சூத்திரத்தில் சொல்லியிருக்கார். அதாவது திருவடியை பற்றி சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருப்பாதங்கள், அந்த திருப்பாதங்களை பற்றி சொல்லக்கூடிய சூத்திரங்களில் வரக்கூடியது இது. சேஷிபக்கள் சேஷபூதன் இழியும் துறை பிரஜை முளையிலே வாய் வைக்குமா போலே அப்படின்ட்டு அந்த சூர்ணிக்கை இந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறார்? சேஷிபக்கள் சேஷபூதன் இழியும் துறை. துறை அப்படின்னா என்ன? நம்ம வந்து படித்துறை அப்படிலாம் பார்க்குறோம் இல்லையா? ஒரு நதியில் நாம் போய் அதை அனுபவிக்கக்கூடிய, நதியில் நாம் நீராடுவதற்கு அதில் செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணுவதற்கு ஒரு படித்துறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த படித்துறை நமக்கு, அந்த நதியே நமக்காக நம்மிடம் வந்து சேர்ந்திருப்பது போல இருக்கக்கூடியது அந்த படித்துறை. அந்த படித்துறை போலேயே இருக்கக்கூடிய துறை எது அப்படின்னால் அதுதான் திருவடி. சேஷி பக்கல் சேஷபூதன் இழியும் துறை. எம்பெருமான் தான் சேஷி, நாம் சேஷபூதர்கள். எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ண பிறந்தவர்கள் நாம். ஸோ இப்படி கைங்கரியம் பண்ணுபவர்களுக்கு எது இழியும் துறைன்னா எம்பெருமானுடைய திருவடி தான். சேஷிபக்கல் சேஷபூதன் இழியும் துறை. மற்ற அவயவங்களை விட்டு திருவடிக்கு மட்டும் ஏன் இப்படிப்பட்டது அப்படின்னா, அதுதான் பிரஜை முளையிலே வாய் வைக்குமா போலே. அது எப்படின்னா, பிரஜை முளையிலே வாய் வைக்குமா போலே அப்படின்ட்டு எக்ஸாம்பிள் எடுத்து காமிச்சிருக்கார். பிரஜைன்னா என்ன? பால் பருகும் குழந்தை, அதுக்கு தான் பிரஜை அப்படின்னு பேர். அந்த பிரஜை தன்னுடைய அம்மாவுக்கிட்ட வாய் வைக்கிறது எப்படி வைக்கிறதுனா, காலில் வைக்குமா கையில் வைக்குமான்னா அதனுடைய முளையிலே தான் வாய் வைக்கும். ஏன் அப்படின்னா, அதுக்கு பால் கிடைக்கக்கூடிய இடம் அதுதானே. ஸோ அதனால் பிரஜை முளையிலே வாய் வைக்குமா போலே.
இந்த சேஷ அந்த கைங்கரியம் செய்யக்கூடிய நாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலேயே தான் கைங்கரியத்தை செலுத்த வேணும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படிப்பா, இது இந்த பிரஜை மொழியிலே வாய் வைக்குமா போலே அப்படின்னா, பிரஜையை பால் கொடுக்குறா அது மாதிரி பெருமாள் இதாக கொடுக்குறானா அப்படின்னா, ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த தாயானவள் குழந்தையை நினைக்கும் போதே பால் சொரியுமா, அந்த பால் சொரிந்து தானே வரக்கூடியது. தாய்க்கு உண்டான பாசம், அந்த பாசம் தானாக எது வழியாக வருது அப்படின்னா, பால் சுரந்து வருகிறது. இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தோல் கன்றுக்கு இறங்குமா போலே, பசுமாடு இருக்குது, அந்த பசுமாடு பால் சுரக்கிறது. அதுக்கு பால் சுரக்கணும் அப்படின்னா, சாதாரணமாக கண்ணுக்குட்டி பக்கத்தில் இருக்கணும், இருந்தால் சுரக்கும். அது இல்லைன்னா, ஒரு தோலாலே செய்யப்பட்ட கண்ணுக்குட்டியை பக்கத்தில் வச்சுன்ட்டு பால் சுரக்கிறாங்க இல்லையா, அதுவும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த பசு பாலை சுரக்கிறது. எப்படி அப்படின்னா, அதுதான் தாய், அந்த தாயுள்ளம் கொண்டவளுக்கு தான் அது தெரியும். அப்பேற்பட்ட எம்பெருமான் கருணையை நமக்கு சுமக்கிறானோ. இந்த பிரஜை, இந்த கண்ணுக்குட்டி விஷயத்தை நம்ம உலகத்தில் பார்க்குறோம், எம்பெருமான்கிட்டையும் இதையே நம்ம பார்க்கலாம். எம்பெருமான் கருணையை சுரக்கிறான், எங்கே, அவனுடைய திருவடிகளிலே. எம்பெருமான் எப்படி கருணையை சுரக்கிறான் அப்படின்னா, அதுதான் நம்ம ஆழ்வார்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ரங்கநாதன் திருவடியை வந்து தொண்டடிப்படி ஆழ்வார் அவதரித்த மண்டாங்குடி வரைக்கும் நீட்டின்றான். ஏன்னா அவர் தொண்டடிப்படி ஆழ்வார் அனுபவிக்கணுமே, அதுக்காக மண்டாங்குடி வரைக்கும் நீட்டின்ட்டாரான். நீங்கள் வெளியில் கூட பார்க்கலாம், ஸ்ரீரங்கத்தில் வெளியில் திருவடி இருக்கும், அடுத்த பிரகாரத்துலேயும் திருவடி இருக்கும், அதுக்கு அடுத்த பிரகாரத்துலேயும் திருவடி இருக்கும். ஸோ அப்படி மண்டாங்குடி வரைக்கும் நீண்டு இருக்காம் எம்பெருமானுடைய திருவரங்கநாதனுடைய திருவடி. ஸோ இப்படி ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரம் நம்ம பார்த்துருக்கோம். உன் தேனே மலரும் திருப்பாதம் சேருமாறு வினையேனே அப்படின்ட்டு, சார்வே தவனிற்கு தாமோதரன் தாள்கள்னு சொல்கிறார், கண்ணன் கழனை நன்னும் மனமுடையீர்னு சொல்கிறார். ஸோ இப்படி உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனேன்னு சொல்கிறார். இப்படிலாம் ஆழ்வாருடைய பாசுரங்களில் அவனுடைய திருவடியே ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லை, உன் தேனே மலரும் திருப்பாதம், எம்பெருமானுடைய திருப்பாதமானது தேனே மலரக்கூடியது அப்படின்றது. வியாக்கியானத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த தேனே மலரும் திருப்பாதம் ஆழ்வார் சொல்கிற விஷயம் இல்லை, வேதத்திலேயே சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத எடுத்து காமிச்சிருக்காங்க. தேனே மலரும் திருப்பாதம் விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சஹா என்கிறபடியே நிரதிசய போக்கியமான திருவடிகளை அப்படின்னு சொல்கிறார். ஸோ விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்சஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது. எம்பெருமானுடைய திருவடிகளே மதுவானது ஏற்படுகிறது அப்படின்ட்டு. அப்பேற்பட்ட மதுன்னா என்ன, கருணை தான். அவனுடைய கருணை உள்ளமே நமக்கு மதுவாய், அந்த கருணையிலே நாம் திளைத்திருக்க வேணும்னா அவனுடைய திருவடிகளை தான் பிடிக்க வேணும். அதனால் எம்பெருமானுடைய திருவடிகளை பிரஜை முளையிலே வாய் வைக்குமா போலே நாம் சேஷபூதர்கள் சேஷிபக்கள் எம்பெருமானுடைய திருவடியை அடைந்து அந்த திருவடியே நமக்கு சரணம் என்று நாம் இருக்கிறோம். இதைத்தான் பெரியவர்கள் எடுத்து காமிச்சிருக்காங்க, வேதமும் சொல்கிறது, ஆழ்வார்களும் சொல்கிறாங்க. ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிளோட முமுட்சுப்படியில் எடுத்து காமிச்சிருக்கார் பிள்ளலோகாச்சாரியார் அடியேன். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.